சேலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். சேலம் புறுக்காலை வளாகத்தில் கொரோனா நோயாளிகளின் சிகிச்சைக்காக ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 500 படுக்கை வசதிகள் கொண்ட சிறப்பு சிகிச்சை மையத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் அதனை பார்வையிட்ட முதலமைச்சர் அங்குள்ள மருத்துவ சிகிச்சைக்கான வசதிகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் அவர் திருப்பூர் செல்லும் வழியில் சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு அளிக்கப்பட்டு வரும் 24 மணி நேர அவசர மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படுவது குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அங்கு பணியாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான மருத்துவ வசதிகள் மற்றும் தேவைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். மதுரை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் நாளை ஆய்வு நடத்த உள்ளார்.